வணக்கம் மாணவர்களே, உங்களை ரோஜா தோட்டம் சேனலுக்கு அன்போடு வரவேற்கிறேன். நாம இன்னைக்கு எதை பத்தி பார்க்க போறோம்னா, நமக்கு விருப்பமான ஒரு தலைப்பு தான் விருந்தோம்பல். விருந்தினர்கள் நம் வீட்டுக்கு வரும்போது அவர்களை உபசரிக்கிறோம் இல்லையா, அதை பத்தி தான் இந்த பாடல்ல பார்க்க போறோம். இந்த பாடல் வந்து பழமொழி நானூறு அப்படிங்கிற நூல்ல இருந்து எடுத்து தரப்பட்டுள்ளது. இந்த பழமொழி நானூறு நூலின் ஆசிரியர் முன்துறை அறையனார். இவர் நான்காம் நூற்றாண்டை சேர்ந்தவர். இந்த பழமொழி நானூறு நூல்ல 400 பாடல்கள் இருக்கும். ஒவ்வொரு பாடலிலும் ஒரு பழமொழி கட்டாயம் இருக்கும். அதனாலதான் இத பழமொழி நானூறுன்னு சொல்றோம். இந்த நூல் 15 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று. நூலை எழுதிய ஆசிரியரான முன்துறை அறையனார் அவர்கள் சமண மதத்தை சேர்ந்தவர் என்று அறிகிறோம். அவருடைய கடவுள் வாழ்த்து பாடல்களை பார்க்கும்போது அவர் சமண மதத்தை தான் சேர்ந்தவராக இருக்கக்கூடும் என்று கணிக்கப்படுகிறது. மாணவர்களே, இப்போ நாம விருந்தோம்பல்னா அடுத்தவங்களை வர விருந்தினர்களை உபசரிக்கிறது தான் இல்லையா. உபசரிப்புன்னு சொல்லும் போதே நமக்கு கடையேழு வள்ளல்கள் ஞாபகம் வரும். கடையேழு வள்ளல்கள் உங்களுக்கு நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா. முதலேழு வள்ளல்கள் இருக்காங்க, இடையேழு வள்ளல்கள் இருக்காங்க, கடையேழு வள்ளல்களும் இருக்காங்க. இதுல கடையேழு வள்ளல்கள் தான் ரொம்ப பிரசித்தம். இந்த வள்ளல்களுடைய பேரு நாம தெரிஞ்சுக்கிறது நல்லது இல்லையா. அதாவது பாரி, காரி, பேகன், ஆய், அதியமான், நல்லி, ஓரி, இவங்க ஏழு பேருமே கடையேழு வள்ளல்கள் தான். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதத்துல சிறப்பான கொடையாளிகளா இருந்திருக்காங்க. நீங்க அதியமான் நெல்லிக்கனி கதைய கூட கேள்விப்பட்டிருப்பீங்க. நாம வேற ஒரு பாடத்துல பார்க்கலாம். இவங்கள விருந்தோம்பல உயிரா நினைச்சவங்க தான் இந்த கடையேழு வள்ளல்கள். இப்போ நம்ம பழமொழி நானூறு நூலுக்கு வருவோம். இந்த பாடலிலும் விருந்தோம்பலை பத்தின செய்தி தான் தரப்பட்டுள்ளது மாணவர்களே. அதாவது பாரி இருக்கார் இல்லையா, இந்த கடையேழு வள்ளல்களில் ஒருத்தர், முதல்ல சொன்னேனே பாரி. அந்த பாரிக்கு இரண்டு மகள்கள் உண்டு, இளம் மகள்கள். இரண்டு மகள்களின் பெயர்கள் என்னன்னா அங்கவை, சங்கவை. இந்த இரண்டு மகள்களும் வாழ்ந்துகிட்டு வர அந்த நாட்டில் ஒரு சமயத்துல மழையே இல்லாம போச்சு, வறண்டு போயிருக்கு. அப்படி வறட்சியா இருக்கிற ஒரு காலத்துல பாடர்கள், அதாவது பாட்டு பாடி தங்கள் வாழ்க்கையை நடத்தி கொண்டிருப்பவர்கள் என்ன பண்றாங்கன்னா, இந்த பாரி மகளிர்கிட்ட, அதாவது பாரி மகளிர்னா பாரியின் மகள்களான அங்கவை சங்கவை கிட்ட போய் உதவி கேட்டு நிக்கிறாங்க. என்ன உதவினா பொருள் உதவி. போய் நிக்கிறாங்க. உடனே பாரி மகளிர் வந்து என்ன பண்றாங்கன்னா, வீட்டுக்குள்ள போய் பொண்ணும் பொருளும் எடுத்து உலை நீரில் அதை போட்டு கொண்டு வந்து பாணர்களுக்கு கொடுக்கறாங்க. அதாவது வறட்சியா இருந்த காலத்தில் கூட வீட்டில் எதுவும் இல்லாமல் இல்லை, அடுத்தவருக்கு கொடுப்பதற்கு பொருள் இருந்தது. இதுதான் இங்கு தரப்பட்டிருக்கிற பழமொழி. ஒன்றுரா முன்றிலோ இல், ஒன்றுரா முன்றிலோ இல் அப்படிங்கிற பழமொழி தான் இந்த பாடல்ல தரப்பட்டிருக்கு. இப்போ நம்ம இந்த பாடலை முதல்ல பாடி பார்க்கலாம், அப்புறம் படிச்சு காட்டுறேன். பின்தொடர்ந்து வாங்க மாணவர்களே. மாரியொன்று இந்தே வரந்திருந்த காலத்தும் பாரிமட மகள் பான்மகர்க்கு, மாரியொன்று இன்றே வரந்திருந்த காலத்தும் பாரிமட மகள் பான்மகர்க்கு, நீருலையில் பொன் திறந்து கொண்டு, நீருலையில் பொன் திறந்து கொண்டு பூகாவாக நல்கினாள், பூகாவாக நல்கினாள். ஒன்றுரா முன்றிலோயில், ஒன்றுரா முன்றிலோயில், ஒன்றுரா முன்றிலோயில், ஒன்றுரா முன்றிலோயில். மாரியொன்று இன்றி வரந்திருந்த காலத்தும் பாரிமட மகள் பான்மகர்க்கு, நீருலையில் பொன் திறந்து கொண்டு, நீருலையில் பொன் திறந்து கொண்டு பூகாவாக நல்கினாள், பூகாவாக நல்கினாள். ஒன்றுரா முன்றிலோயில், ஒன்றுரா முன்றிலோயில்,
ஒன்றுரா முன்றிலோயில் ஒன்றுரா முன்றிலோயில் ஒன்றுரா முன்றிலோயில் ஒன்றுரா முன்றிலோயில் ஒன்றுரா முன்றிலோயில் ஒன்றுரா முன்றிலோயில். மாணவர்களே, இங்கே ஒன்றுரா முன்றிலோயில் இந்த பழமொழிதான் இந்த பாடல்ல கொடுக்கப்பட்டிருக்கு. இப்போ இந்த பாடலை நான் படிச்சு காமிக்கிறேன், பின்தொடருங்க. மாறியொன்று இன்றி வரந்திருந்த காலத்தும் பாரி மடமகள் பான்மகர்க்கு நீருளையுள் பொன் திறந்து கொண்டு புகாவாக நல்கினாள் ஒன்றுரா முன்றிலோ இல். மாறியொன்று இன்றி வரந்திருந்த காலத்தும் பாரி மடமகள் பான்மகர்க்கு நீருளையுள் பொன் திறந்து கொண்டு புகாவாக நல்கினாள் ஒன்றுரா முன்றிலோ இல். முன்றுரையறையனார். என்ன மாணவர்களே, பாடல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? வறண்டு போயிருக்கு இல்லையா அந்த நாடு, அதனால ஒரு சோகமான இழையோடு இந்த பாடல் பாடப்பட்டது. இப்போ நம்ம சொல்லும் பொருளும் கொடுத்துருக்காங்க. இப்போ சொல்லும் பொருளும் கொடுக்கப்பட்டிருக்கு, ரொம்ப எளிதுதான், பின்தொடருங்க. மாறி மாறி அப்படின்னா நமக்கு நல்லா தெரியும், மழை. வறந்திருந்த அப்படின்னா வறண்டு போயிருந்த. புகாவாக அப்படின்னா உணவாக அர்த்தம். மடமகள் அப்படின்னா இளமகள், அங்கவை சங்கவை இளமகள் தானே இல்லையா. நல்கினாள் அப்படின்னா கொடுத்தாள். முன்றில் அப்படின்னா வீட்டுக்கு முன்னுள்ள இடம்னு பேரு. இந்த பாடல்ல ஒரு வீட்டை குறிக்கிறது, அங்கவை சங்கவை இருந்த வீட்டை குறிக்கிறது. மாணவர்களே, சொற்பொருள் புரிஞ்சுதா? உங்களுக்கு சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக கொடுக்கப்பட்டிருக்கு. மரம் வளர்த்தால் டேஷ் பெறலாம், நமக்கு நல்லா தெரியும் இல்லையா. மரம் வளர்த்தால் என்ன பெறலாம்? மாறி பெறலாம். இங்க கொடுக்கப்பட்டுள்ள சரியான விடை மாறி. நீருளையில் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது டேஷ். நீர் குட்டல் உலையில், இது சரியான விடை. மாறி குட்டல் ஒன்று என்பதை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் டேஷ். மாறியொன்று, மாறியொன்று என்பது சரியான விடை. அப்புறம் பாரி மகளிரின் பெயர்களை எழுதுக. பாரி மகளிரின் பெயர்கள் அங்கவை சங்கவை என்பனவாகும். இப்படி வாக்கியத்தில் அமைத்து எழுதணும் மாணவர்களே. பொருளேதும் இல்லாத வீடுகளே இல்லை எவ்வாறு? இப்போ இந்த பாடல் பார்த்தோம் இல்லையா, இந்த பாடலுடைய விளக்கத்தை நீங்கள் முழுமையாக எழுத வேண்டியதுதான் இதற்கான பதில். என்ன மாணவர்களே, இந்த விருந்தோம்பல் என்ற தலைப்பில் கொடுக்கப்பட்டிருக்கிற பழமொழி 400 பாடல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? இதனுடைய பயிற்சிகளை வீட்டில் செய்து பாருங்க, பாடலை பாடி பாருங்க, இதனுடைய விளக்கத்தையும் படிச்சு எழுதி பாருங்க. சரி மாணவர்களே, நாம வேறொரு பாடத்தோட அடுத்த முறை சந்திக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டாடா, பை பை.